பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களை சந்தித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இந்த நாள் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் உங்களுடைய ஞாபகப்படுத்துகிறோம். வெனஸ்டே நடக்கிறதான உமன்ஸ் ப்ரேயருக்கு நீங்கள் எல்லோரும் வாருங்கள். சரியாக 10:30 உமன்ஸ் ப்ரேயர் இருக்கும். அது மாத்திரமல்ல, ஃப்ரைடே நடக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயரை ஞாபகப்படுத்துகிறோம். சண்டே நடக்கிற ஆராதனையை ஞாபகப்படுத்துகிறோம். எல்லோரும் வாருங்கள். இந்த வாரம் சண்டே ஈவினிங் 4:45 வேலையில் இருக்கிறவர்கள், வேலை இல்லாத பிள்ளைகளுக்காக ஒரு கூடுகை வைத்திருக்கிறோம். ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் பங்கு பெறுங்கள். நிச்சயமாக அதில் கொடுக்கப்படுகிற ஆலோசனைகள் உங்களுக்கு பலன் உள்ளதாக இருக்கும். இந்த நாளில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 81:14 Psalms 81:14. நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவள் சத்துருக்கு விரோதமாய் திருப்புவேன். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி, நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு விரோதமாக நிறைய பேர் எழும்பி இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், உற்றார் உடன்வர்கள் மத்தியில். நான் சொல்லுகிறேன், அவங்களை கர்த்தர் தாழ்த்துகிற ஒரு நாளாக இது இருக்கும். ஆமேன். உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் சரி, நிச்சயமாய் கர்த்தர் அதை விடமாட்டார். நீங்கள் தைரியமாக இருங்க. உங்கள் வேலை ஸ்தலத்திலே ஆகட்டும், எந்த இடத்துலையே ஆகட்டும், பிரதர் எனக்கு விரோதமாக எழும்பிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நிச்சயமாய் கர்த்தர் அந்த பிள்ளைகளை உங்களுக்கு விரோதமாக எழும்பாதபடி அவளை தாழ்த்துவார். நம்மளால் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த நாளில் கத்தங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியங்களையும் கத்தாவினை தாழ்த்துகிற தேவனாக இருக்கிறேன். இந்த நாளில் ஆண்டவரே, அடகத்தாவை யூத குலத்துக்கு விரோதமாய் ஆண்டவரே, அடகத்தா ஆமான் எலும்பின வேளையில் அவனை துக்க முகத்தோடு போக வைத்தீரப்பா. நிச்சயமாகவே இந்த நாளில் உங்கள் வேலை ஸ்தலத்தில் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், வீட்டில், குடும்பத்தில், அடகத்தா நண்பர்கள் மட்டத்தில், ஆண்டு எல்லா இடத்துலையும் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு சத்துருக்கள் இருக்கலாம். இந்த நாளில் அவளுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லாரையும் நீர் தாழ்த்தி போடுவீராக. அந்த கிச்சன் பகுதி ஆசீர்வதிங்க, அதில் இருக்கிற எல்லா பொருட்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டு அப்பத்தி தண்ணீர் எண்ணெய் மாவு ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. விசேஷமாக நம்முடைய கரம் ஆண்டவரை அவர்களோடு கூடுதல் வழிநடத்தணுமா ஜெபிக்கிறேன். அந்த வீட்டில் சமாதான சந்தோஷம் எல்லாம் நிறைவாக இருக்கட்டும். எல்லா கத்த பிரச்சனைலேருந்து அவர்கள் பிள்ளைகளை விடுதலை ஆக்குவீராக. எல்லா தடைகளெல்லாம் நீக்கி போடுவீராக. உடைய கரம் ஒவ்வொரு தாங்கி வழிநடத்தணுமாப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டு கத்தாவை வெளிநாட்டுக்கு போக இருக்கிற கத்தா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லா தடைகளெல்லாம் நீக்கி போடுங்க. வெளிநாட்டில் தங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை, நல்ல பலனை தாங்கப்பா. ஆண்டரே, இந்த நாளில் கத்தாவை எல்லா காலேஜ் அட்மிஷனுக்காக ஜெபிக்கிறோம், ஸ்கூல் அட்மிஷனுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகள் எல்லாம் நீங்கள் சந்திங்க. இந்த நாளில் கத்த வேலைக்கு போகிற பிள்ளைகள், ஆண்டரை வீட்டிலேருந்து வேலை செய்கிற பிள்ளைகள், வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டு கத்தாவே இன்ட்ரிக்காய் காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஏன்னால் நல்ல கம்பெனியிலிருந்து அந்த பிள்ளைகளுக்கு ஆர்டர் வருவதாக. ஆண்டரை இப்பொழுதே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அந்த நல்ல இடத்துல அமர உதவி செய்யுங்க. பிஸ்னஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. நல்ல உயர்வுகளை நீங்கள் காண செய்யுங்க. எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்கப்பா. உங்களுடைய கரம் அற்புதமாய் தாங்கிட்டு வழி நடத்தட்டும். மகிமையான காரியங்களை நீ செய்வனுமா ஜெபிக்கிறேன். அப்படியே செய்வதற்காக நன்றி. 21 ஆண்டவரே ஃப்ரைடே நடக்கிறதான கத்தா அந்த ஜெபத்தை உடைய கத்தில் வைக்கிறோம். ஆண்டரை கத்தா மீதி தேவை 1,80,000 ரூபாய் சந்திங்க. என் தேவன் தாம அந்த ஸ்திபார தேவையை சந்திங்க. ஜனங்கள் இருதயத்தில் கிரியை செய்யுங்க. ஆலயம் கட்டுவதற்கு எல்லாருடைய இருதயத்தை தட்டி எழுப்பணுமா ஜெபிக்கிறேன். ஆசாரிப்பு கூடாரம் கட்டுகிற வேளையில் ஜனங்களுடைய இருதயத்தில் நீர் பேசு நீர். இப்போல சால்வேஷன் டிவி பார்க்குற பிள்ளைகள், ஆண்டவரே கத்தாவை இந்த யூடியூப்ல பார்க்குற பிள்ளைகள், அது எங்கே இருந்தாலும் அவருடைய இருதயத்தில் கிரியை செய்யுங்க. ஆண்டவர் ஆலயம் கட்டுவதற்கு தாராளமாய் கொடுக்கவும், தாராளமாய் ஜெபிக்க உதவி செய்வீராக. மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. நீ அப்படியே செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிற எல்லா பலவீனங்களும் எடுத்து போடுங்க. என்னால் பர்த்டே வெடி ஆன்சர் கொண்டாடுற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. இந்த வருஷம் எல்லா நன்மைகளை பிள்ளைகள் அனுபவிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார், மகிமையான காரியங்களை செய்வார். 21 அந்த ஆரம்ப ஜபத்துக்காக ஜெபியுங்கள். ஸோ அந்த பேஸ்மெண்ட் காரியத்தில் கர்த்தர் மகிமையான காரியங்கள் செய்வாராக. அந்த 1,80,000 ரூபாய் கர்த்தர் சந்திக்கும்படியாக வாரப்படுங்க. பார்க்குற பிள்ளைகள் நம்ம எல்லாரும் நம்முடைய கரத்தை நீட்டுவோம் என்றால் நிச்சயம் அது சாத்தியமாகும். நிச்சயமாக இது தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நீங்களும் வாஞ்சியுங்கள். அதனால் கர்த்தர் உங்களோடு பேசுவார். உங்களால் உதாரத்துவமாக நீங்கள் தாங்கும்படியாக உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். எதுவாக என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், என்னோடு நீங்கள் பேசலாம். அதனால் எல்லாம் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோடு நான் பேசுகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. God bless you.